நற்பமி யோகிராம் சுரத்குமார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக அமோகமாக சீரோடும் சிறப்போடும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எதில் இருந்தாலுமே இந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பணம்தான் பிரதானம், பணம் இருந்தால் ஜெயிக்க முடியும். அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாவற்றையுமே பணம் இருந்தால் வாங்கிடலாம். அப்போ இந்த பணத்தை மிகுதியாக கொண்டு வரக்கூடிய நிறைய தகவல்களை நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற என்னோடய குருநாதர் வாழ்ந்தது திருவண்ணாமலையில், ஜீவசமாதி திருவண்ணாமலையில் தான் நடந்தது. அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி அவர் ஜீவசமாதியான நாள். அவரோட நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஏஞ்சல், நமக்கு ஒருத்தர் கூடவே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நீங்கள் அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவரோட வருகையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் ஒரு பட்டாம்பூச்சி வந்துட்டு போகும். இன்றளவும் நான் எவ்வளோ பூட்டிய அறைக்குள்ளே இருந்தால் கூட என் குருநாதர் தலையை வந்து சுற்றுவார். இது மாதிரி எல்லாருமே உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் வந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற இந்த நாமத்தை சாண்டிங் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நற்பவி சொல்லுங்கள், யோகிராம் சுரத்குமார். இப்போ நம்ம வந்து பணம் வந்து மிகுதியாக நமக்கு அதிகமாக வரணும், நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நம்ம வந்து செல்வ செழிப்போடு கடக்கணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய தாந்திரீகங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் குறிப்பாக நம்ம விரலில், ஆள்காட்டி விரலில், இடது கை ஆள்காட்டி விரலில் ஒரு ஆமை மோதிரம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க, வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது வந்து சக்தி ஊட்டப்பட்ட, எல்லாரும் வாங்கினவொடனே அப்படியே போட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்போ தான் அந்த ஆமை வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு வரும். ஆமை அப்படின்னா ஆமை மோதிரம், ஆமையெல்லாம் பார்க்கவே கூடாது, பயன்படுத்தவே கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது எந்த ஆமை? கல்லாமை, இயலாமை, பொறாமை, இதெல்லாம் தான் தேவையில்லாத, நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தேவையில்லாத ஆமைகள். ஆமை அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது வந்து மெதுவாக நகர்ந்தாலுமே கூட அதோட இலக்கை வந்து அடைஞ்சிரும். அது ஒரு நல்ல குணம் அதுக்கிட்ட இருக்குது. அது போலவே அது ஒரு இடத்துல முட்டை வச்சிருச்சு அப்படின்னா, அது கரைக்கு வந்துட்டு முட்டை வச்சுட்டு அது வந்து கடலுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனோடனே அதுக்கு தெரியும், உணர்வு வரும். அந்த முட்டையை திரும்பி பார்க்குமா, அதை நினச்சி பார்க்குமா, அந்த ஆமை அது நினச்ச உடனே இந்த அதோட குஞ்சுகள்லாம் வெளியில் வந்துடுமா, அவ்வளோ ஒரு பவர். அதாவது அது நினைச்ச உடனே நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் இந்த உலகத்திலேயே ஆமை தான். அந்த ஆமையோட குஞ்சுகளுக்கு அது வந்து கற்றுக் கொடுக்க, அது முட்டை மட்டும் வந்து கடலோட கரையில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடும் அந்த ஆமை. குறிப்பிட்ட நாள் ஆனோன்னா அந்த அந்த ஆமை வந்து, அது 1000 மைல்களுக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த முட்டைகளை அது நினைச்சிதுன்னா அந்த அந்த முட்டைக்குள்ளேருந்து அந்த குஞ்சுக்கள் வெளிவந்துடும். அந்த குஞ்சுகளுக்கு அது எந்த பயிற்சியும் கொடுக்கறதில்ல, நீந்தறதுக்கு தானாகவே அந்த குஞ்சுகள் வந்து பயிற்சி எடுக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல குணங்கள். அதனால் இந்த ஆம மோதிரத்தை நம்மளோட இடது கையில், ஏன்னா சக்தியை வாங்கும் கை இடது கை, சக்தியை கொடுக்கும் கை வலது கை. இதை தான் எல்லா சிற்பங்கள்லையும் நம்ம பார்க்குறோம், கோவில்களை இதெல்லாம் சூட்சமமாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த கையில் நீங்கள் வந்து இந்த ஆள்காட்டி விரலில் ஆம மோதிரம் போட்டுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கிங்க, தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சக்தி ஊட்டப்பட்ட ஆமை மோதிரம், மேலே தலை உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், வால் கீழே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை, இந்த நீங்களே பொறாமப்படுறவங்கள தான் இந்த பொறாமை விட்டுருவீங்க. நீங்களும் வந்து ஒரு படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுனால நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மற்ற தேவையில்லாத நெகட்டிவிட்டி எதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்காது. ரொம்ப அருமையாக சிறப்பாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மாறுவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி, அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். நன்றி. நற்பவி.